சரிகமபா தானி நான் சொல்லி தரவா துடிக்கிற ஆ சைய நான் கொட்டி விடவா வருகிற ஆ வணி நான் விட்டில் சொல்லவா இடை வெளியே நீ வா ரெண்டு முத்தம் வைக்கவா மனக்கும் அஞ்சடி பர்ஃபியூம் நீ மயக்கும் கண்ணுல கஞ்சா நீ சிரிச்சா சிந்திடு என்ன பண்ண போறோம்னா யூடியூப்ல வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ எல்லா கமெண்ட்ஸுமே நம்ம படிக்கணும்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தாண்டியே அஞ்சு நாள் கூட ஆகலாம். ஸோ அதனால வந்துட்டு ஒரு செலக்டிவா ஒரு கமெண்ட்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கோம். அதுக்கு வந்து நீங்க எவ்வளவு கமெண்ட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கே வந்திருக்கும். ஆமா, ஃபார்ட்டி ஃபைவ் கே ஃபார்ட்டி ஃபைவ் கேவும் இப்போ வந்து பார்க்கும்போது சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வந்திருக்கோம். அதுக்கு வந்து நீங்க டீமா சேர்ந்து பதில் சொல்ல போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட், இஃப் தி சாங் ஹிட்ஸ் 100 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா அஸ்வின் இஸ் த நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் சாக்லேட் பாய் ஹீரோ இன் கோலிவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் 100 மில்லியன் வியூஸ் போவாம ஃபர்ஸ்ட் மில்லியன் போச்சுல, அப்பவே எனக்கு தெரியும். ஏன்னா அஸ்வின் ரொம்ப லவ் பண்றாங்க மக்கள், அது அந்த பியூர் லவ் வந்து எல்லாரும் ஹீரோ எல்லாருக்கும் கிடைச்சிருமான்னு தெரியும், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. எனக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்கும்போது ஒரு மூணு நாலு ஆப்ஷன் இருக்கும்ல ஹீரோஸ்ல, அது கொடுக்கும்போது எனக்கு என்னன்னா இவர் பாட்டு நான் யூடியூப்ல பார்த்தது இல்லை, குக் குட் காமெடி மட்டும் தான் பாத்திருக்கேன். ஒரு ஹார்ட் த்ராப், ஒரு அழகான ஒரு பையன், ஒரு காமெடி பண்றாரு, பண்ணா பண்றாரு, ஒரு ஜென்டில்மேனா இருக்காரு பாக்குறதுதான் இருக்கும். டான்ஸ் ஆடு வரான்னு தெரியாது, பட் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்றது தெரியுது படத்துக்கு. ஓகே, ஒரு பாட்டுக்குள்ள வந்து டான்ஸ் ஆடி வரா ஆட மாட்டேன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு மேலே தான் தெரியும் கூப்பிட்டு கேட்டேன், பாட்டுலாம் போட்டு காமிச்சா அவரு பசங்க கேட்டேன். ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, ப்ரோ சூப்பரா இருக்கும் ப்ரோ, நம்புங்க ப்ரோ, கலக்கலாம் ப்ரோ, செம்மையா பண்ணலாம் ப்ரோ. பயங்கரமான பாசிட்டிவா சொன்ன விஷயம், நான் டவுட்ஃபுல்லா இருந்த லிரிக்ஸ் இல்லாத போது நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சிடும் இவங்க சினிமாக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க, சினிமா எவ்வளவு தூரம் சுவாசிக்கிறாங்க யோசிக்கிறாங்கன்னு அது பேசும்போதே ஒரு 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 ஹாஃப் அன் அவர் தான் இருக்கும். அந்த ஹாஃப் அன் அவர் பேசும்போது தெரியுது எவ்வளவு ஒரு டெடிக்கேட்டா இருக்காரு. நான் ஆட திரும்ப கேட்டா ஆடிலாம் ப்ரோ பண்ணிடலாம் அப்படின்னாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாங்க ப்ரோ, பாட்டு கண்டிப்பா ஆகிட்டாவும். நீங்க எனக்கு என்ன ஒரு ஹீரோ மெட்டீரியல், அதுக்குள்ளே ஃபன் இருக்கணும், லவ் இருக்கணும், காமெடி இருக்கணும், இமோஷன் இருக்கணும், டான்ஸ் இருக்கணும், எல்லாமே ஒரு பாட்டுக்குள்ள இருக்கணும். அது இவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் பாக்கிறதுக்கு இருக்காரு, இவருக்கு அழகான ஒரு பாட்டு ஒன்று பிரசன் பண்ணணும் அப்படின்னு வச்சு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த 100 மில்லியன் போனதுக்கு மேஜர் காரணம் இருக்கும். அதான் உடனே நீங்க அந்த 100 மில்லியன் இல்ல எதுக்கு ஆரம்பிச்சா 1 மில்லியன் போகும்போது நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் ஸ்டார் இவர் தான் ரொம்ப சூப்பர். கோலிவுட்டுக்கு ஒரு ஸ்டார் உதயம் பாட்டு எல்லாத்தையும் இப்போ வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ரீல்ஸ் எல்லாத்தையுமே அது பயங்கரமா பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது என்ன, அது ஒரு கேப்ல தான் இந்த மாதிரி ஒரு சாங் கிரியேட் பண்றீங்களா, இல்லை எப்படி அது மேஜிக் பண்றாங்க? அப்படிலாம் இல்லை, சி சினிமா பேக்ரவுண்ட் இல்லாம வரேன், அதனால இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி புரியவே ஃபர்ஸ்ட் கூட இனிமே எப்படி அந்த பாட்டுலாம் நம்ம பார்த்து ஒரு குட்ல அதே பெண் ராட்டி குட்டி பட்டாஸ் தான் அமைஞ்சிருச்சு. இந்த டைம் நம்ம வந்து அமையணும் டீம் பார்த்தோம் யாராந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு பயணம் எதிர்பார்ப்பாங்க, ஒரு பொண்ணா இருந்தாலும் என்னதான் சண்டை நடந்தாலும் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த கோவத்தை இது பண்றது அந்த மாதிரி விஷயம். ஸோ டேரக்டரோட ஐடியா தான் இருக்கு. அவர் எங்கேயோ உடம்புச்சுட்டு எங்கேயோ ஃபீல் பண்ணிருக்காரு, அவர் எங்கேயோ நடந்தது நடக்கணும் இருக்க முடியும். ஆன்லைன் கிளாஸ்ல கூட நான் அட்வைஸ் போடுறப்பா, பட் இங்க எவ்ரிடே வியூஸ்க்கு நான் ஒரு அட்வைஸ் போடுறேன், சூப்பர் சாங் அப்படின்றாங்க இந்த கமெண்ட்டுக்கு. இந்த உண்மையான விஷயம், நானே இந்த பர்சனலி நானே இந்த பாட்டு டெய்லி கேட்பேன், ஏன்னா இந்த பாட்டு வந்துட்டு போரே அடிக்க மாட்டேங்குது, போர் அடிக்காது யாரும் நானே ஒரு பத்து ரூபா கேட்க டெய்லி கேட்கறேன் ஆப்வியஸா எல்லாம் கேட்பாங்க. சூப்பர். அடுத்து இது ஒரு குழந்தை போட்டுருக்கு,
அஸ்வின் அங்கிள் இஸ் த மாஸ் அஸ்வின் த பாகுபலி அஸ்வின் த சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லுங்க. குழந்தைங்க பிடிக்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஓகே ஸோ அப்படியே எப்படி ஃபீல்? இது ரொம்ப லக்கினா சொல்லுவேன், ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் கிடைக்காது. நான் நிறைய இடத்துல பார்க்கும்போதோ யாரும் பேசும்போதோ நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பையன் போனவங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேன், டெய்லியும் உங்க பாட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பிளெஸிங் தான் சொல்லுவேன். ஸோ இந்த டீம் அமைஞ்சு அந்த மாதிரி ஒரு பாட்டை கொடுத்து எனக்கு ஒரு சாங்ல எனக்கு அத்தனை பேர்த்தையும் பிடிக்க வச்சிருக்குன்னா ரொம்ப ஹாப்பி. ஓகே இப்போ இது ரெண்டாவது ஒரு என்னன்னா, ரெபா ஹவு டேர் யூ ஸ்லாப் அஸ்வின் ஃபீமேல் ஃபேன்ஸ் ஆங்கிரி நினைச்சு அஸ்வின் வந்து உங்களுக்கு அஸ்வின் வந்து என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தாரு அந்த குட்டி பட்டாஸ் சாங்ல? ஆரஞ்சு கிரீம் கோல்ட் பாதம் வலி பார்த்து Yes, correct, correct, yeah. சரி ஓகே, இப்ப வந்து நீங்க வந்து அஸ்வினை அரைஞ்சிட்டு போவீங்கல்ல, அப்ப வந்து பின்னாடி ஒரு கலர் கார் நிக்க என்ன கலர் காரு? ஒயிட் கலர் காரு. அது யூர் கலர். அப்படியா? உங்களோட காரா? எல்லாம் வந்து தெரியும். இப்ப கேக்குறேன், என் குட்டி பட்டாஸ் சாங் What is the name of the couple who is getting married? சொல்லுங்க. சொல்லுங்க. யா ஆப்ஷன் கொடுக்கவா? கார்த்தி பேர் சக்கிலா. ஏய் கரெக்ட்டா? கார்த்தி பேர் சக்கிலா. ப்ரோ கரெக்ட் ப்ரோ, பாத்து நான் தான் சொல்லி வச்சிருக்கேன். வேற லெவல். சூப்பர் சூப்பர். உங்க வீடுங்க டக் 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 டக்னு எல்லாருக்கும் பதில் சொல்லி முடிச்சிட்டீங்க. இட்ஸ் அமேசிங் ராபிட் ஃபயர் அபௌட் குட்டி பட்டாஸ். இங்க இல்லாத ஒரு முக்கியமான டெக்னீஷியன் கேமராமேன், ஓகே, கோப்ரா படத்துக்கு வந்தான், கேமரா பண்ணிட்டு இருக்கான், டிஓபி வந்தான், ஹரிஷ் ஹரிஷ் கண்ணன், ஓகே, ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் சொல்லுவாங்க. நான் என் படத்தை போஸ்ட் இருப்பேன், நான் படம் பண்ணும்போது டெபியூ பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு, பெரிய படம் வந்து விக்ரம் சார் படம். நான் போன் பண்ணி கேட்டேன் அன்னைக்கு, ஃப்ரீயா இருக்கா தம்பி அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்க என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான். டக்குனு பாட்டு ஒன்று வாடா அப்படின்னு கேட்டேன், வந்தான் டக்குனு பேசலாம். பாட்டு இவ்வளவு கலர்ஃபுல்லா வந்ததுக்கான மேஜர் ரீசன் மெயின் ரீசன் நான் வந்தேன். அந்த டிஜே செட்டப்ல வந்துட்டு அஸ்வின் ரெண்டு பெர்ஃபார்ம் பண்றதுலாம் அந்த கிளிம்ஸ்லயே பாக்குறது ரொம்ப நல்லா. ஆமா ஆமா, மொத்தமாவே நீங்க டெய்லியும் கலைக்கப்போ நைட்லயும் கலைக்கிறோம். பாட்டு பெருசா வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஹரிஷ். சூப்பர். அப்புறம் காஸ்டியூம் டிசைனர் நம்ம சத்யா, ரெண்டு பேருக்கும் அழகா ஒரு காஸ்டியூம் கொடுத்தாரு, அவருக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ஆப்வியஸ்லி பாத்துருவீங்க, கலர்ஃபுல்லா இருந்திருக்கும், அவருக்கு ஒரு
தேங்க்ஸ் சார். எடிட்டர் கிருஷ்ணான்னு எடிட்டர், அவன் தம்பி தான், அவன்கிட்ட கொடுத்தேன், அவன் நல்லா பண்ணி கொடுத்தான், அவனோட ஒர்க் அவன் சூப்பராக பண்ணி கொடுத்தான். அவங்களுக்கு தேங்க்ஸ். அப்புறம் சோனி டீமுக்கு என் சைட்லேருந்து தேங்க்ஸ் பாட்டை எனக்கு நம்பி கொடுத்ததுக்கு. அப்புறம் இதெல்லாத்துக்கும் ஆரம்பிச்சு ரூட்டு வந்து ரூட் கம்பெனி பெரிய ரூட்டு ஜாக்ரோ கேட்டார். என்கிட்ட பாட்டு ஒன்று இருக்கு பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. என்ன ஒரு கேக்குறீங்க பண்றேன் ப்ரோ அப்படின்னு அவர் எனக்கா நம்பி, ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா எனக்கே டெபியூ வந்து நான் பண்ணுவா பண்ண மாட்டேனா அவர் தெரியாது, நம்பி கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் ப்ரோ. பாட்டு பாடினாங்க ரக்ஷிதா சுரேஷ், நீங்க பண்ணீங்க, நானும் பாட்டு அவங்க எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு மனசுல சத்தம்மா சூப்பர்